கண்டுபிடிக்கிறேன். உனக்கு தெரியுமா தேவி? என்ன? நீ அள்ளி அள்ளின்னு தேடிக்கிட்டு இருந்த பாரு. ஆமா, நம்ம வீட்டுல இருந்தாளே பாக்கியோன்னு ஒரு விதவை பொண்ணு, அவதான் அள்ளியா. பாக்கியம் அள்ளியா? விதவை பாக்கியம் அள்ளியா? சொல்லாத இன்னொரு மொழி, அள்ளி குழந்தை, பாக்கியம் குழந்தையை பெற்ற தாய், அள்ளி மலர வேண்டிய பூ, பாக்கியம் கருகிவிட்ட மொட்டு, மனமாக வேண்டிய அள்ளி எங்கே, மனமாகி பிணமான பாக்கியம் எங்கே, பாக்கியம் என் அள்ளியாக இருக்கவே முடியாது. எனக்கு என்ன தெரியும், இப்ப ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்கதான் சொன்னாங்க அவங்களுக்கு அள்ளிய நல்லா தெரியுமா, ஒன்ன கூட அடையாளம் சொன்னாங்க, அள்ளிதான் பாக்கியம்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. பாக்கியம் தான் அள்ளியா? அப்படி இருந்தா அள்ளி விதவையா? ஐயோ, அள்ளி 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 அள்ளி, நீ விதவையா? பலிதூங்கும் மலர், கனி குலுங்கும் சோலை, ஐயுண்மையா? இக்கொடுமை உண்மையா? ஆடும் மயில், அசைந்து வரும் தென்கள் என்றெல்லாம் உன்னை பற்றி கனவு கண்டேனே, நீ விதவையா? நீ விதவையா? ஐயோ, பொட்டிழந்த நெற்றி, அள்ளி அள்ளி, பாங்கல்யம் இழந்த கழுத்து, மஞ்சள் விலகிய மேனி, பூவிழந்த கொண்ட இடை, ஐயோ, என்னால் இந்த கொடுமையை தாங்க முடியவில்லையே, அள்ளி 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 அள்ளி, நீ பேசும் சித்திரமாக காட்சி அளிப்பாய், எங்கெல்லாமா உன்னை பற்றி கனவு கண்டேன், நீ பேசாத ஊமையாக ஆமையாக ஏன் அடங்கி கிடந்தாய்? ஐயோ, மடியிலே விழுந்து கிடந்த புறாவை விட்டுவிட்டு அறத்திலே தேடி அழைத்தது போல் உன்னை பக்கத்திலே வைத்துக் கொண்டு எங்கெங்கோ தேடி அழைத்ததே பாவி, நீ ஏன் இங்கிருந்தவள் ஓடினாய்? நீ ஏன் இங்கிருந்தவள் ஓடினாய்? மாமன் பக்கத்திலே இருந்து கொண்டு நம்மை தெரியாதவன் போல் இருக்கிறானே என்றா? இல்லை, பெற்ற தாயை இழந்தோம், கட்டிய கணவரை இழந்தோம், யாராலும் தீர்த்த முடியாத பாலைவரமாகிவிட்டது, இனி இந்த மாமனால் தான் என்ன செய்ய முடியும் என்றா இங்கிருந்து ஓடினாய்? ஐயோ, என்னால் தாங்க முடியவில்லையே, தாங்க முடியவில்லையே, அள்ளி உன்னை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியாது, இதோ வந்துவிட்டேன். எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? உன்னை எங்கெல்லாம் தேடினேன் அள்ளி அள்ளி. குடிசையிலே கோலம் இழந்தவளாக, குங்குமமற்றவளாக, விதவையாக காட்சியளித்தாய். நெற்றியிலே குங்குமம், கழுத்திலே தாதி, நீ சுமங்கிலி, நீ சுமங்கிலி. ஆம், நான் சுமங்கிலி, கட்டுக்கழுத்து. நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேனோ அப்படியேதான் இருக்கிறாய். இந்த நாள் எனக்கு ஒரு இன்பமான நாள், என் இருதயம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த திருநாள். அள்ளி, உன்னை கண்டுவிட்டேன், என் கனவுகள் பலித்து விட்டன, இனிமேல் தான் எனக்கு நிம்மதி, இனிமேல் தான் எனக்கு நிம்மதி. அள்ளி, நான் பாக்கி. ஆமா ஆமா, நானும் அப்படித்தான் எண்ணி ஏமாந்தேன். ஆனால் பிறகுதான் புரிந்து கொண்டேன், யாருக்காக ஓடி வந்தேனோ, யாரை தேடி அலைந்தேனோ, அந்த தேன்மலர் என் குடிசையிலே தான் இருந்தது என்ற உண்மையை பிறகுதான் தெரிந்து கொண்டேன். என்ன தெரிந்து கொண்டேன்? பாவம், உனக்கு புரியாதுதான். இறந்து போன உன் தாயோடு பிறந்தவன், உன் தாய் மாமன் ஒருவன் பட்டாளத்திலே இருக்கிறான் என்பதை நீ கேள்விப்பட்டதுண்டா? கேள்விப்படுவதன் அந்த பாவியை நம்பி பணம் வரும் பணம் வரும் என்று ஏமாந்து கடைசியில் சாவின் மடியில் சாந்தி தேடிக்கொண்டாளையா என் தாயா? அந்த கேடு கட்டவன் ஆயிரம் ஆயிரம் தொல்லைகள் பட்டு வந்தும் தன் அக்காளை காண முடியாத அந்த பாதி உன் தாய் மாமன் நான் தான் அல்லி. ரிக்ஷாக்காரனாக இருந்தானே, உறவு முறை கொண்டாடுகிறானே என்று பார்க்கிறாயா? அல்லி, நான் தான் தங்கத்தின் தம்பி, உன் மாமன். மாமன் கடன்காரர்களுக்கு அஞ்சி கதறி அழுது தம்பி வருவான் தம்பி வருவான் என்று வெளியிலே ஆசையை தேக்கி கடைசியில் வெந்து மாண்டாளே என் தாய். அப்போது வராத மாமன் இப்போது வந்திருக்கிறாய். தவறு என்னுடையதல்ல, தகாத ஒருவனை நம்பினேன். சாவு இப்போதோ இன்னும் சற்று நேரத்திலோ என்றிருந்த போர்க்களத்தில் நான் சேர்த்து வைத்திருந்த பணத்தை என் அக்காளிடம் கொடுத்து என் வீட்டிலே விளக்கேற்றி வையடா என்றேன். சரி என்றா? பைத்தியக்காரா, வெளுத்ததெல்லாம் பாலன்றி எண்ணிவிடாதே என்பதை காட்டிவிட்டான், என்னை ஏமாற்றி விட்டான் அந்த நண்பன். என்ன, பணம் அனுப்பினீர்கள்? ஆம், அழகான ஒரு பெட்டியில் வைத்து பத்திரமாக அனுப்பினேன். சொன்னால் உனக்கு தெரியாது, உருண்டோடும் பணத்திற்காக ஒரு குடும்ப விளக்கை அணைத்த அந்த பாவியே உனக்கு தெரியாது.
அவன் பெயர் மூர்த்தி. நம்பி அவனை நாசம் செய்த அந்த நயவஞ்சகன் என்றாவது ஒரு நாள் என் கையில் கிடைக்கத்தான் போகிறான். புத்தி கெட்டவனே, அடிபட்ட புலியும் மிதிப்பட்ட நாகமும் வஞ்சிக்கப்பட்ட மனிதனும் பழிக்கு பழி வாங்காமல் இருக்க மாட்டார்களடா பாதி என்று பாலம் புகட்டத்தான் போகிறேன். நான் உன்னிடம் முறை கொண்டாட வரவில்லை. தாய்மாமன் இருக்க வேறொருவனை மணந்து கொண்டாயே என்று கேட்பதற்காக வரவில்லை. நான் ஒரு காவி கட்டாத துறவி. சத்தியமாக சொல்லுகிறேன், நீ என் தங்கை அல்லி, நீ என் தங்கை. கதவை திற அல்லி, அல்லி, அல்லி. பாக்கியங்களை பத்தி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. என் பாக்கியம் கிடைச்சாச்சா? எங்கே எங்கே? புத்த மடத்துல அனாதையா ஒரு பொண்ணு இருக்கிறாங்களா? ஆனா உங்க பாக்கியம் கரெக்டா தெரியல. கூட்டிக்கிட்டு போய் நீங்க தேடின பாக்கியம் அவங்களான்னு இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சுட்டு வர சொன்னார். என் பாக்கியம் தான் கிடைச்சிருப்பா. வாங்க போலாம். கவலைப்படாதே. தண்ணி இது வந்துட்டே மாமா. மாமா இதோ தண்ணி. மூர்த்தி முதலாதே, பொறுமையே உருவான நீ இந்த அவமானத்தை சகித்துப்பாய். அலை மோதும் நெஞ்சத்தை அடக்கு. நிலை மாறி போனவளையே மறந்து விடு. போ, போய்விடு, போய்விடு. இவங்க இல்லையா? அல்லி, உன்னை அடையும் பாக்கியம் பெற்ற அந்த புண்ணியவான் யார்? எங்கிருக்கிறார் சொல். அவரை காண வேண்டும் என்று என் சிந்தையை அணு ஒவ்வொன்றும் துடித்துக் கொண்டிருக்கிறது. சொல் அல்லி. அது எனக்கே இல்லாத அக்கா. எப்போது வருவார்? நானே விரும்பாத கேள்வி. அப்படி சொல்லாதே அல்லி. குளிர் நிலவாம் என் நெஞ்சிலே கொஞ்சம் விளையாடிய உன் சொல்வன் எங்கே? அந்த வண்ணப்பிற எங்கே? உன் மகன் எங்கே? அவன் சேர வேண்டிய இடத்திலே சேர்ந்து விட்டான். அவன் அப்பாவிடமா? ஆமா. பிறகு நீ ஏன் தனித்திருக்கிறாய்? அந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். அல்லி, உன்னை மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். உன் துன்பம் என் துன்பம், உன் பகைவன் என் பகைவன். சொல் அல்லி, சொல். வேண்டாம். எந்த போன சாம்பலை கிளறுவதும் இனி யாருக்கும் லாபம் இல்லை. என்ன அல்லி புதிராகவே பேசுகிறாய்? உண்மையை சொல். உன் கணவன் தான் முடிந்து போன கதை என் வாழ்க்கை. அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. புரிகிறது அல்லி, புரிகிறது. அச்சு பதுமையே, ஆரணங்கே, அழகு மயிலே என்று எவனோ வர்ணித்திருக்கிறான். நீ அவன் ஆசை வார்த்தையிலே மயங்கினாய், ஏமாந்தாய், இன்று அனாதையானாய். அப்படித்தானே அல்லி? வஞ்சிக்கப்பட்டவளானி, அந்த வஞ்சகன் யார்? வாழ முடியாதவளானி, உன்னை வழிக்கு விழச் செய்தவன் யார்? எங்கே இருக்கிறான் சொல். உனக்காக நான் எதையும் செய்ய தயாராயிருக்கிறேன். சொல்லம்மா, சொல். எனக்கு வேண்டியதை சொன்னால் மறுக்க மாட்டீர்களே மாமா? நிச்சயமாக மறுக்க மாட்டேன். என்ன செய்ய வேண்டும்? உன் கணவன் காலடியிலே விழுந்து அல்லியை ஏற்றுக்கொள்ளடா என்று கெஞ்ச வேண்டுமா? செய்கிறேன், சொல் அல்லி. என்ன செய்ய வேண்டும்? நான் உங்கள் அக்காளின் மகள் என்பதை மறந்துவிட வேண்டும். எனக்காக, என் வாழ்வுக்காக, என் கணவரை தேடி கண்டுபிடிக்க எந்த முயற்சியும் செய்யாமல் இருக்க வேண்டும். இதுதானா நீ என்னிடம் கேட்கும் உதவி? இதற்காகத்தானா இத்தனை காலம் கஷ்டப்பட்டு உன்னை கண்டுபிடித்தேன்? எனக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு மிகவும் நன்றி. என்னை மன்னித்து விடுங்கள் மாமா. தயவு செய்து இங்கிருந்து போய் போகிறேன். அல்லி, போகிறேன். நான் பெட்டியை கொடுத்து ஒருவனிடம் ஏமாந்தேன். நீ உன் வாழ்வை கொடுத்து ஏமாந்தாய். நாம் இருவருமே ஏமாற்றப்பட்டவர்கள் தான். உனக்கு உதவி செய்தாவது என் கண்ணீரை துடைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் என் இதயத்தை தூளாக்கிவிட்டான். நான் போவதுதான் உனக்கு சாந்தி தரும் என்றால் போய்விடுகிறேன். உன் கண்களுக்கு அப்பால் வெகு தூரம் போய்விடுகிறேன். போகும்னு ஒன்று சொல்லுகிறேன். பெட்டியை கொடுக்காமல் என்னை ஏமாற்றினானே மூர்த்தி. அவனை இப்போது பார்த்தாலும் மன்னித்து விட்டு விடுவேன். ஆனால் உன் வாழ்வை கெடுத்து என்னிடம் கூட உண்மையை மறைக்கும்படியான நிலைமையை ஏற்படுத்தினானே உன் கணவன். அவனை சந்தித்தால் உயிரோடு விடவே மாட்டேன். இது சத்தியம். மாமா, எனக்கு கொடுத்த வாக்கை மறந்து விடாதீர்கள். ஆண்டவனே, என் கணவருக்கு எந்தவித ஆபத்தும் நேரக்கூடாது. திருப்பதி, அந்த
சின்ன ஜமா பட்டி இல்ல, இது எதுக்குங்க? இரண்டையும் கொண்டு படிச்சுக்கோ. சீக்கிரம் அப்பா. எங்கப்பா இருக்குமா? சீக்கிரம் வரிசையா நிக்கிறீங்க, டிக்கெட் வாங்குறீங்களா? சோறு போடுறாங்கய்யா, சோறு.